என்ன வண்டி அங்கங்க தட்டி பாக்குற, அமைக்கி பாக்குற, வண்டிய வாங்கலாம்னு பாக்குறியா? அதெல்லாம் விக்கிறது இல்ல, இது கவர்மெண்ட் வண்டியா? சார், கட்டையை ஏத்திக்கிறேன் சார். கட்டையா? ஓஹோ, வனத்துறையினே கட்டை ஏத்தலான்னு பாத்தியா? அதெல்லாம் பெரிய பெரிய லாரியில தான் ஏத்தணும். இது சைஸ் சிறுசு, இதுல ஏத்த முடியாது சார். ஒரே ஒரு கட்டை தான் சார். ஒரே ஒரு கட்டையா சார்? ரொம்ப யோசிக்காதீங்க சார், நான் பணம் வேணா தரேன். இங்க ஏறிக்கினே அந்த வேலை இறங்கிறேன் சார். பணம் தர்றீங்கறியா சார்? சரி, கட்டை சைஸை பார்த்து தான் முடிவு எடுக்க முடியும், ஏன்னா வண்டி தாங்காது. சரி சரி, நீ கட்டையை தூக்கிட்டு வா. ஒரு நிமிஷம். நீ பாஞ்ச கட்டையெல்லாம் நான் வண்டியில ஏத்த முடியாதுடா. டிபார்ட்மெண்ட்ல என் வேலை போயிருடா. வேலை போனா போதும் சார், என் கூட வாங்க, கட்டை பிசினஸ் பண்ணலாம். செம்மா வருமானம், டாக்ஸ் ஃப்ரீ. எந்த அளவுக்கு அசிங்கப்படுத்திட்டான். அடி செருப்பான். பிச்சு புடியும் பிச்சு. மரம் வளர்த்தா மழை வரும், இந்த மாதிரி கட்டையை வளர்த்தா எயிட்ஸ் லாடா வரும். ஆசைப்பட்ட மாதிரி ஐபிஎஸ் ஆயிட்டேன். அதுக்கு சூர்யாவுக்கு தான் நன்றி சொல்லணும். கடமை தான் முக்கியம். சட்டப்படி குற்றவாளியை கண்டுபிடிச்சே தீருவேன்னு ரொம்ப தைரியமாக பேட்டி கொடுத்துருக்கேன். நானும் அப்படி தான். குற்றவாளி யாராக இருந்தாலும் சட்டப்படி தண்டனை அனுபவிச்சே ஆகணும். சூர்யா அந்த கொலையை செஞ்சிருக்க மாட்டார். வேற எங்கேயோ தப்பு நடந்திருக்கு. அவன் என் மகன் மேகலா, சட்டத்தை மதிக்கிறவன். ஆனால் ஏன் ஜெயிலிருந்து தப்பிச்சான்னு தெரியல. உங்ககிட்ட ஃபோனில் கூட பேசலையா அத்தை? இல்லைம்மா, சூர்யா கோர்ட்டில் சரணடைஞ்சிட்டா அவனை எப்படி வெளியே கொண்டு வரணும்னு எனக்கு தெரியும். ஆனால் இப்போது எங்கே இருக்கான், எப்படி இருக்கான்னு எதுவுமே தெரியல. சூர்யாவோட கேஸை நான் கையில் எடுத்துக்கிட்டதே அவரை காப்பாற்றதான். புகழ் வாங்கிறதுக்கு இல்லை. என் பையன் நல்லவன்னு எனக்கு தெரியும். அவனுக்காக நீதிபதி பதவியை ராஜினாமா பண்ணிட்டு வாதாட போகிறேன்னா அவனை நிரபராதின்னு நிரூபிக்க தான். சுடர்விடும் சூரியனும் சுடலும் பூமியும் இருக்கிற வரைக்கும் நீதி ஜெயிச்சுக்கிட்டே இருக்கும் அத்தை. கவலைப்படாதீங்க. சரிங்க அத்தை, நான் புறப்படுறேன். கஸ்தூரி, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். என்ன இங்க? குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, அதை மருந்து வாங்க வந்தேன். குழந்தைக்கு என்னாச்சு? ஜுரம். சரி, நான் வரேன். நான் மேகலாவை பார்த்தேன் சார். மருந்து வாங்குறப்போ யாருக்கு என்ன ஏதுன்னு கேள்வி மேல கேள்வி கேட்டாங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு சார். முதல் இங்க இருந்து எங்கேயாவது போயிடுங்க சார். என்ன பாக்குறீங்க? போலீஸா வரல, மேகலாவை தான் வந்திருக்கேன் உங்களை கைது பண்றதுக்கு. கைது பண்ணி என் மன சிறையில உங்களை பத்திரமா பூட்டி வைக்க. பூட்டி வச்சாலும் ஜாமீன்ல போலாம் இல்லையா? நோ நோ, இது நான் பெயிலபிள் செக்ஷன், ஜாமீனே கிடையாது. மேகலா, இப்படிலாம் ரிஸ்க் எடுத்து காட்டுல தனியா வரலாமா? போலீஸ் வேலையில சேர்ந்துட்டா ரிஸ்க் பத்திலாம் கவலைப்படலாமா? இந்த காட்டுல எப்படி இருக்கீங்க? திருப்பதி கஸ்தூரி இருக்கும்போது எனக்கு என்ன கவலை? போலீஸ் ஊரெல்லாம் தேடிட்டு இருக்கு. போலீஸ் கிட்ட இருந்து தப்பிச்சிருவீங்களா? தப்பிக்க தந்திரம் தான் தேவை மேகலா. அதைத்தான் உங்க அம்மாவும் சொல்லிட்டு இருக்காங்க. நீ அம்மாவை பாத்தியா, எப்படி இருக்காங்க? அவங்க உங்களை நினைச்சு அழுதுகிட்டே இருக்காங்க. உங்களை எப்படியும் வெளியே கொண்டு வந்துடலாங்கிற நம்பிக்கையோட இருக்காங்க. ஆனா நீங்க ஜெயில இருந்து தப்பிச்சது கேஸ கொஞ்சம் சிக்கலாக்கிடுச்சு. நான் அப்படி செய்யலன்னா பரசுராமனும் சிங்க பெருமாளும் ஜெயிலே என்ன தீத்து கட்டிருப்பாங்க. அதனாலதான் அத்தை சொன்னாங்க, நீங்களே நேர்ல வந்து கோர்ட்ல ஆஜராயிட்டா போலீஸ்ல இருந்து தப்பிச்ச கேஸ் ஒன்னும் இல்லாம போயிடுமா.
பின்னால சட்ட பாயிண்டிங்ல வச்சு ஈஸியா உங்களை வெளியே கொண்டு வந்துடலான்னு சொன்னாங்க. சட்டம் ஒரு இருட்டறை, அதுல வக்கீலோட வாதம் ஒரு விளக்குன்னு அறிஞர் அண்ணா சொல்லியிருக்காரு. அந்த விளக்கை எடுத்துக்கிட்டு உங்க அம்மா கோர்ட்டுக்கு கண்டிப்பா வருவாங்க. எஸ் அந்த விளக்கோட வெளிச்சத்துல விஷ பாம்புகளான சிங்கப்பெருமாள், நாகேந்திரன் அவங்க மொத்த கோஷ்டியும் இந்த உலகத்துக்கு அடையாளம் காட்டப்படுவாங்க. சரி மேகலா, நீ பத்திரமா போ. அம்மா சொன்னபடியே நான் கோர்ட்ல ஆஜராயிடுறேன். நான் இன்னும் கொஞ்ச நேரம் இருந்துட்டு போறேங்க. கொஞ்சத்துக்கு நேரமும் சரியில்லை, இடமும் சரியில்லை. சூர்யா, துப்பாக்கியை வச்சு சுடணும்னா இப்படி சுட. நான் மேகலா கிடையாது, மேகலா ஐபிஎஸ், சுட்டுடுவேன். உன்னால முடியாது. என்ன பாக்குற? மேடம் தான் பிரபாவதி கொலை வழக்கை விசாரிக்க வந்திருக்கிற பெரிய ஆபீசர். வணக்கம்மா. என்ன விட்டு போயிட்டிய பிரபா, இல்லாம நான் எப்படி? மேகலா நீங்களா? எப்படிலாம் எங்க கல்யாணத்துக்கு வந்து எங்களை வாழ்த்துனீங்க பிரபா? என்ன விட்டு போயிட்டா பிரபா? இல்ல, போக வச்சிட்டான், போக வச்சிட்டான் அந்த சூர்யா. மேகலா அவனை விடக்கூடாது, நான் அவனை விட மாட்டேன். கவலைப்படாதீங்க நாகேந்திரன், உண்மையான குற்றவாளிய சீக்கிரமா கோர்ட்ல பார்க்க போறீங்க. பாவம் பிரபா, அவ கொடுத்து வச்சது அவ்வளவுதான். பிரபாவை நினைச்சு நீங்க ஃபீல் பண்ணாதீங்க. ஏன் கிட்டே நடிக்கிறீங்களா? கிழவி இங்க வா. மூட்டையில என்ன காமி? மூலிகை சாமி. மூலிகையா? தன்னந்தனியா காட்டு பகுதியில சுத்திக்கிட்டு இருக்க சிங்கம் புலி கரடி ஏதாவது கடிச்சா என்ன ஆகுது? வயசான காலத்துல செத்தா என்ன, வாழ்ந்தா என்ன? வாரி போடுற உடம்பு தானே. வாரி போடுற உடம்பு உனக்கு, எங்களுக்கு எல்லாம் நாரி போற உடம்பாயிரும். டிபார்ட்மெண்ட்ல எங்க மேல ஆக்சன் எடுப்பாங்க? உனக்கு ஏதாவது ஆச்சுன்னா ஏறி உட்காரு, போற போக்கில இறக்கி விட்டு போறேன். வா, ஓடு உள்ள ஓடு. பாட்டி உன் பேர் என்ன? என் பேரு கலாவதி. கலாவதியா? கலாவதி ஆகிற நேரத்துல கலாவதினு ஒரு பேரு. தம்பி, அந்த கம்பியை தாண்டி என்ன விட்டுடுப்பா. அங்க என்ன மரியாதை மண்ண கவ்வுது? ஏ கிழவி, என்ன இந்த அத்துவான காட்டுல இறங்கி இருக்கியே, இங்க யாருக்கு வைத்தியம் பாப்ப? வைட்டன் சி. பணத்தை கொடுத்துட்டு பொட்டணத்தை தூக்குங்கடா, சீக்கிரம். என்னது இது? டகீர்னு வந்தானுங்க, குபீர்னு தூக்குனானுங்க, பகீர்னு ஓடிட்டானுங்க, வெறும் மூலிகைக்கா இவ்வளவு பணம் குடுக்கறானுங்க. இது மூலிகை இல்லடா, கஞ்சா பொட்டணத்துக்கு முட்டு பணம் ஆகும். கஞ்சாவா? ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டாஃப் நான் பக்கத்துல இருக்கும் போதே என் கண்ணு முன்னாடியே கஞ்சா விக்கிறியா? நடடி ஸ்டேஷனுக்கு என்ன பைக்குள்ள கைய விடுற, லஞ்சம் குடுக்கலாம் பாக்குறியா? அதுக்கெல்லாம் நான் மசிய மாட்டேன். ஐயோ பாட்டி, பாட்டி நீ ஆட்டுற ஆட்டுல ஆறு புல்லட்டும் அட்ட டைம்ல உள்ள போயிரும் போல இருக்குது. இருபத்தஞ்சு வருஷமா அந்த ஏரியாவெல்லாம் கஞ்சா வித்துக்கிட்டு இருக்கிறேன். அப்படியா? வேணா வெள்ளி விழா கொண்டாடுவோமா? வாய பத்திர பொத்திக்கிறேன். ஏண்டா, டிரைவருக்கும் ஆபீசருக்கும் எனக்கு வித்தியாசம் தெரியாம போயிருமா? தெரியும். இப்ப நான் என்ன பண்ணனும்? உள்ள போடா. மதர் வயசுல இருந்துகிட்டு போதற்குள்ள போயிட்டு போடா. போதற்குள்ள போறேன். Please be seated. Thank you. வள்ளிநாயகத்தோட டாட்டர் பிரபாவதி கொலைக்கு சம்பந்தமா இந்த செக்கை வெரிஃபிகேஷன் பண்ணனும். Sure. மிஸ்டர் வள்ளிநாயகம் எங்க பேங்க்ல தான் பிரபாவதி மேடம் பேர்ல பல கோடி ரூபாய் டெபாசிட் செஞ்சிருக்காரு. பிரபாவதிக்கு திருமணமான அடுத்த நாளே 50 லட்சம் ரூபாய் மிஸ்டர் நாகேந்திரன் கொடுக்கும்போது ஒரு சின்ன வெரிஃபிகேஷனுக்கு நான் தான் ஃபோன் பண்ணேன். அவங்க செக்கை பாஸ் பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டாங்க.
ஒரு போலீஸ் ஆபீசரை நான் உங்ககிட்ட பேச வரல, உங்க பொண்ணா பேசுறேன். உங்களுக்கு யார் மேலேயாவது சந்தேகம் இருக்கா? என்ன பிரபா, மாப்பிள்ள உன்னை சந்தோஷமா வச்சிருக்காரா? என்னங்க பொண்ணு போய் இப்படி கேட்குறீங்க? அவ சந்தோஷமா தான் இருப்பா. ஏமா, நீங்க அப்பா கேட்கும் போதெல்லாம் வரதட்சணை கொடுத்தீங்களா? ஏன்பா, நீங்க வரதட்சணை வாங்கிட்டு தான் அம்மாவுக்கு வாழ்க்கை கொடுத்தீங்களா? என்னம்மா அவன் பேச்சு ஒரு மாதிரி இருக்கு. இந்த மல்லிகைப்பூ தென்றல தான் சிரிக்குதுன்னு நினைச்சிட்டு இருந்தேன், ஆனா அது புயல்ல நடுங்குதுன்னு உன் பேச்சில் தெரியுதே. உண்மையை சொல்லுமா? எப்படிப்பா உண்மையை சொல்றது? எனக்கு உண்மையான வாழ்க்கை கிடைக்கலையே. நாகேந்திர மேல பிரபாவதி ஆசைப்பட்டதுனால தானே சூர்யாவும் அவங்க அம்மாவும் வந்து பொண்ணு கேட்டாங்க. இப்போ சட்டமும் சாட்சியும் சூர்யாவை குற்றவாளின்னு சொல்றாங்க. அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அந்த இருட்டில் நடந்த கொலை யாருக்குமே தெரியாதப்ப, எங்களுக்கு மட்டும் எப்படிமா தெரியும்? எங்களை மாதிரி போலீஸ்காரங்களுக்கு இருட்டில் கூட கண்ணு நல்லா தெரியும். பர்டிகுலரா நாகேந்திரனை பத்தி எங்க மேடத்துக்கு நல்லாவே தெரியும். கல்யாணம் ஆன அன்னைக்கே பிரபாவதி நாகேந்திரனுக்கு 50 லட்சத்துக்கு செக் கொடுத்துருக்காங்க. அவங்களே அந்த செக்கை ஸ்டாப் பண்ண சொல்லியும் இருக்காங்க. எங்களுக்கு என்ன டவுட்னா, வரதட்சணை பிளாக்மெயிலா இருக்குமோன்னு சர்ச் பண்றோம். இருதல குள்ளி எறும்புன்னு பழமொழி கேள்விப்பட்டிருக்கேமா? அதுக்கு நான் தான் உதாரணம். நான் எப்போ உங்களுக்கு உதவியா இருப்பேன். மடசாமி, நல்லவனா இருந்தாலும் கெட்டவனா இருந்தாலும் நிரந்தரமா இந்த பூமியில இருக்க போறதில்ல. என்ன அப்படி பாக்குற? கெட்டவன் வாயில நல்லது வரக்கூடாதா? எதுக்கு சொல்றேன்னா, நாகேந்திரா சார், இந்த சூர்யா கேஸ் அதுவே ஒரு பெரிய தலைவலியா இருக்க போல இருக்கு. ஏன், என்ன ஆச்சு? இந்த மேகலா ஐபிஎஸ் நமக்கு எதிராக இருக்கிற ஆதாரங்களை தேடிக்கிட்டு அலைரா. அதுக்கப்புறம் இந்த சந்திரமதி நீதிபதியா இருக்கும் போது நீதி நேர்ம கடமை கண்ணீர் பேசிக்கிட்டு இருப்பா. இப்போ அவளே தன்னுடைய மகனை நிரபராதின்னு நிரூபிக்கிறதுக்காக வக்கீலா மாறி கோர்ட்ல வாதாடப்பறா. நம்ம ரூட்டே தனியா. நாளைக்கு புதுசா வர போறான் நம்ம வக்கீல். அவன் சந்திரமதிய கிழிகிழியும் கிழிக்க போறான். நீ ஏன் கவலைப்படுற? ஏப்பா, தம்பி ரொம்ப சூடா இருக்கான், போய் கூல் ஆக்குங்க. போங்க, நான் லாரி லான்னு வரேன். குஜிலியை பார்த்தா கூல் ஆயிடுவா. வா வா.